ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த காலை பொழுதிலும் நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு நன்மைக்கு காத்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு உதவிக்கு காத்திருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சியோனுக்கு கர்த்தர் மனம் இறங்குவாராம், உங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்குவாராம். ஆண்டவர் சொல்கிறார், சியோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. என்ன ஒரு நன்மைக்கு காத்திருப்பீர்களோ பிரியமானவர்களே, அந்த நன்மையை கர்த்தருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு என்னென்ன நன்மைக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நன்மைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இன்னைக்கு அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. சியோனுக்கு தயசுகிற காலமும் குறித்த நேரமும் வந்தது. இனி உங்களுக்கு காலம் தாமதம் ஆவதில்லை. நீங்கள் எதிர்நோக்கியிருக்கிற நன்மையை கர்த்தருடைய வாழ்க்கையை கொடுத்து உங்களை பரவசப்படுத்துவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறதை உங்களுடைய கண்கள் காணும். கிருபையாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, சியோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொன்னீரே. இன்னைக்கு அருமையான பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில், ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்கால காரியத்தில், ஆண்டவரே பிசினஸ் காரியத்தில், என்னென்ன காரியத்துக்காய் நன்மைக்காக வேண்டி கொண்டிருப்பார்களோ அந்த காரியத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் இப்பொழுதே நன்மைக்கதுவாய் நீட்டப்படுவதாக. என்னென்ன நன்மைக்காக காத்திருக்கிறார்களோ அந்த நன்மையை கொடுத்தவர்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. சியோனுக்கு தயை செய்கிற காலம் குறித்த நேரமும் வந்தது என்று சொன்னீரே. கர்த்தாவே, இந்த நன்மையான நாட்களை அவருடைய கண்கள் காணட்டும். அப்படியே நீர் அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.